ஹாய் ஹால், நான் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், சிறுநீரக அறுவை சிகிச்சை மற்றும் ஆண்மையில் சிறப்பு நிபுணர். போன வீடியோவில் நம்ம ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் கற்கள் அதிகம் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 20-40 வயசில் இருக்க ஆண்களுக்கு உருவாகும்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை தவிர சில ஸ்பெஷல் குரூப்பெல்லாம் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்கு அதிகம் உருவாகும், உடல் பருமன் உள்ளவங்க வெயிட் அதிகம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல் சான்ஸ் அதிகம். உடல் பருமனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு யூரிக் ஆசிட் உப்பு அதிகமாக இருக்கும் உடம்பில். இந்த யூரிக் ஆசிட்ன்றது கிட்னிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, சில பேருக்கு வந்து கால் பாதத்தில் கட்டை விரலில் அந்த யூரிக் ஆசிட் உப்பு போய் டெபாசிட் ஆகும், அதனால கட்டை விரல் வீக்கம் வரலாம். அதை வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிடே வந்து இருதயத்துக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த யூரிக் ஆசிட் உடல் வெயிட்டு போட்டாலே பல பிரச்சனைகள் வரும், அதனால் கிட்னி ஸ்டோனும் வரும், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ உடல் பருமனை அடிக்குவேட்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், எக்ஸசைஸ், டயட்டிங் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடல் எடை குறைக்க சான்ஸ் இருக்குது. இதை தவிர நான் வெஜிடேரியன் ஈட்டர்ஸ், அதிக அசைவ பிரியர்கள் இவங்களுக்கு உருவாகும். உடம்பு எடையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரிக் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது வயிறு இருக்குல்ல, வயிற்றை வந்து ஒரு பாகத்தை வெட்டிட்டு தச்சிருப்பாங்க உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு, பேண்டிங்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சிறுகுடல் புண்கள் உள்ளவங்க, இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு. இதை தவிர கூட சிறுகுடல் கொஞ்சம் எடுத்தவங்க, இவங்க எல்லாருக்குமே ஆக்சலேட் அதிகமாகவும் கால்சியம் அதிகமாகவும் குடல்லேருந்து இஞ்சப்படுது, அதனால வந்து ஸ்டோன்ஸ் உருவாக அதிக சான்ஸ் இருக்குது. மது அருந்துறவங்க இவங்களுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது கல் உருவாகிறதுக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் பாதையில் நீர்க்கடுப்பு ஏற்படுறவங்க, இதில் காமனாக யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். ஏன் பெண்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மூத்திரப்பை, நீர்ப்பையிலேருந்து வரக்கூடிய இதான் நம்ம மூத்திரப்பை. ஸோ இதுலேருந்து கீழே வரக்கூடிய நீர் பாதை வந்து 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே இது ஆண்களுக்கு மூத்திரப்பைக்கு கீழே விந்துப்பை இருக்கும், அதுக்கு கீழே நீர்ப்பாதை 22-25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ ஆண்களுக்கு நீர்க்கடுப்பு அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது, ஆனால் பெண்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்களுக்கு ஏன் நீர்க்கடுப்பு ஏற்படுது, இதை எப்படி தவிர்க்கலான்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பெண்கள் அதனால் அடிக்கடி அவங்களுக்கு இந்த நீர்க்கடுப்பு ஏற்பட்டால் இந்த பாஸ்பேட் ஸ்டோன்ஸ், ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், அது உருவாகும். அது டேஞ்சரஸான ஸ்டோன், சைலண்ட்டாக கிட்னியை கூட டெஸ்ட்ராய் பண்ணலாம். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் இமீடியட்டாகவே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்க இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கல்லுலேருந்து உங்களை காத்து கொள்ளலாம். இது கல் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ மெடிசன் எல்லாமே வளர்ந்துருச்சு, தர் ஆர் சோ மெனி டாக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ So many hospitals to treat.